ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோவில் நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீசன் 1 எபிசோட் 1 கதையை தமிழில் சொல்ல போகிறேன். இது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோடோட கதையையும் தமிழில் கேளுங்க. நன்றி. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இந்த சீரியலில் ரொம்ப முக்கியமான இனம் அல்லது குளம்னு சொல்லலாம். அவங்க பேர் டார்கேரியன் டினாஸ்ட்ரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்களால தான் பெரிய பெரிய டிராகன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு என்ன நினைக்குது, என்ன யோசிக்குதுன்னு, அதுகளுக்கு என்ன தேவைன்னு இவங்களால தான் யூகிக்க முடியும். அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி நியூக்ளியர் பாம், மிசைல் எல்லாமே டிராகன் தான். டிராகன் மேலே ஏறி உக்காந்துட்டு பெரிய பெரிய மலையை விட உயரமாகவும் ரொம்ப வேகமாகவும் ஒட்டுக்க 100 வீரர்களை, யானையை, குதிரையை, குட்டி கிராமத்தேன்னு எல்லாத்தையும் டிராகன் வாயிலிருந்து வரக்கூடிய தீயை வச்சு அழிச்சிடலாம். டிராகனுக்கு முன்னாடி எல்லாமே சாம்பலுக்கு சமம். ஸோ இந்த டார்கேரியன் டைனஸ்டி டிராகனை வச்சு எல்லா நாட்டையும் கைப்பற்றி எல்லாத்துக்கும் பெரிய ராஜா இந்த இனத்தை சேர்ந்தவங்க தான். இவங்களுக்கு கீழே 7 பெரிய ராஜாவும் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு இயற்கை சூழ்நிலையை கொண்டுள்ளதாக இருக்கும். உதாரணத்துக்கு பசுமையாக ஒன்று, மலைகளுக்கு நடுவில், மணல் சூழ்ந்துள்ள, காட்டுக்கு நடுவில், தண்ணி சூழ்ந்த, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நடுவில் உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது டார்கேரியன் டைனஸ்டியை சேர்ந்தவங்க. இவங்க இருக்கிற இடத்தோட பேர் கிங்ஸ் லேண்டிங். ஸோ இது வரைக்கும் நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்த்தது ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீரியலோட தொடக்கத்துக்கும் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு. இனிமே தான் நம்ம கதைக்குள்ளார போக போகிறோம். டார்கேரியன் இனத்தோட முதல் நூற்றாண்டுன்னு சொல்லி ஆரம்பமாகுது. ஒரு நூற்றாண்டில் 100 வருஷம். இவங்க எக்ஸாக்டாக எந்த வருஷம் சொல்கிறாங்கன்னா 101 வருஷம் நடக்க போகிறத. நம்ம மேலே பார்த்த மாதிரி 7 ராஜாங்கத்தையும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் இறந்து அதுக்கப்புறம் அவரோட பையன் ஆட்சி செஞ்சார். அவரும் இறந்து அதுக்கப்புறம் இவரோட பையன் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. சுருக்கமாக சொல்லணும்னா அவரோட பேரன் தான் இப்போ ஆட்சி செய்கிறது. பேரன்னா உடனே சின்ன பையன் நினைக்காதீங்க. இவருக்கும் வயசாகி சாவோட விளிம்பில் இருக்காரு. அதாவது தொடர்ந்து 60 வருஷமாக ஆட்சி செஞ்சுட்டு வராரு. ரொம்ப வயசாகிட்டதால் அதே சமயம் உடம்புல தெம்பும் இல்லாததுனால அடுத்த ராஜாவை தேர்ந்தெடுக்கத்தான் இந்த கூட்டம் கூடியிருக்கு. இந்த கூட்டத்தில் அந்த 7 நாட்டை சேர்ந்த அரசர்கள், அப்புறம் சின்ன சின்ன ஊரை சேர்ந்த பிரபுக்கள்னு பெரிய பெரிய ஆளுங்க ஒன்றா கூடியிருக்காங்க. இதில் என்ன இன்னொரு அதிர்ச்சி விஷயம்னா, எல்லாத்துக்கும் பெரிய ராஜா அதாங்க 60 வருஷமாக ஆட்சி செய்கிறாரு. அவருக்கு 9 குழந்தைகள், அதில் யாருமே இப்போ உயிரோடு இல்லை. ஸோ இவரோட பேரனில் யாரோ ஒருத்தரை தான் ராஜாவாக செலக்ட் பண்ண போகிறாங்க. இவரோட பேரன் பேத்தியில் 2 பேர் ரொம்ப திறமையானவங்க. அதில் ஒருத்தங்க பேரன், இன்னொருத்தவங்க பேத்தி. என்ன தான் பேத்திக்கும் திறமை இருந்தாலும் ஒரு பொண்ணை ராஜா ஆக்க மாட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே அங்கே இருக்கிற யாருமே இவங்களுக்கு ஓட் போடல. ஸோ ஓட்டெடுப்பின் முடிவில் 20 ஓட் பேரனுக்கும் 1 ஓட் பேத்திக்கும் ஒழுகுது. ஸோ இவர் தான் 7 நாட்டுக்கும் பெரிய ராஜாவை ஆயிடுறாரு. இதிலிருந்து கதை நகர ஆரம்பிக்குது. இப்போ இவங்கக்கிட்ட மொத்தம் 10 டிராகன் வச்சுருக்காங்க. இந்த கதையில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, எல்லா பேரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால ரொம்ப முக்கியமானவங்க பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். பேத்தின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க பேர் ரெனிஸ் டார்கேரியன். பக்கத்தில் இருக்கிறது அவங்க புருஷன். பேரனோட பேர், அதாவது இப்போ செலக்ட் பண்ண ராஜாவோட பேர் விசேரிஸ் டார்கேரியன். ஸோ இப்படி டிராகனை கட்டுப்படுத்தக்கூடியவங்கள வெளியிருந்து யாரும் வந்து அழிச்சிட முடியாது. இவங்களாவே போட்டி பொறாமையில் சண்டை போட்டு அழிஞ்சாதான் உண்டு. அப்படியே காலம் ஓடுது. ராஜாவாக பொறுப்பேற்றி 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் நடந்துட்டு இருக்குது. இன்னும் ரொம்ப சரியாக சொல்லணும்னா, இதில் எத்தனை பேர் கேம் ஆஃப் த்ரோன் சீரியல் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அதில் டெனேரிஸ் டார்கேரியன்னு சொல்லி ஒருத்தவங்க டிராகன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவங்க வருவாங்க பார்த்தீங்களா. அந்த அம்மா பிறக்கிறதுக்கு 172 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது தான் இந்த கதையோட தொடக்கம். ஸோ இந்த சீரியலோட முடிவு அதோட தொடக்கம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். மேகத்தை கிழிச்சிட்டு டிராகனில் உக்காந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு வராங்க. அவங்க பேர் ரெனேரா, அதாவது ராஜாவோட பொண்ணு. ஆயா சுற்றி பார்த்துட்டு வராங்க போல. இவங்க பார்க்க டெனேரிஸ் டார்கேரியன் மாதிரியே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் முக்கிய கதாபாத்திரம்னு நினைக்கிறேன். இவங்கள சுற்றியும் நடக்கிறது தான் கதையாக இருக்க போகுது. ரவுண்ட் போயிட்டு தன்னோட நாட்டுக்கு ஒதுங்கு புறத்தில் வந்து லேண்ட் ஆகுறாங்க. அந்த டிராகனை வழிநடத்த 2 பேர் இருக்காங்க. இவங்க டிராகனில் பத்திரமாக போயிட்டு வராங்களான்னு கண்காணிக்க ஒரு சோல்ஜர் இருக்காரு. அவர் சின்ன பொண்ணுக்கிட்ட, ஜாக்கிரதையாக போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு எதுவும் ஆச்சுன்னா உங்கள் அப்பா என் தலையை எடுத்துருவார்னு சொல்லி புலம்புறாரு. இவங்கள ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போக வண்டி தயாராக இருக்குது. அதில் இவங்க ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தயார் நிலையில் இருக்காங்க. வண்டி புறப்படுத்து பேலஸ்க்கு போகிறாங்க. பேலஸ்குள்ளே நுழைஞ்சதும் ஒருத்தங்க மாசமாக இருக்காங்க. அவங்க தான் இவங்க அம்மா.
நான் இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது கூடவா நீ டிராகன் பறந்து போவேன்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு, உங்களுக்கு எப்பவுமே டிராகன்ல போகிறது பிடிக்காது தானே அப்படின்னு பதில் சொல்கிறா. இங்கே பாருமா, உன்னை சுற்றி எத்தனை பேர் உன்னை கவனிக்க இருக்காங்க, இதெல்லாம் தேவையானு கேட்குறா. அதுக்கு அவளோட அம்மா, நீயும் கூடிய சீக்கிரம் என்ன மாதிரி ஆக, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கடமை ஒரு ஆண் குழந்தையை பெற்று கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் ஒரு போராளியாக தான் ஆவேன்னு சொல்கிறா. உடனே இவளோட அம்மா, ஃபஸ்ட் நீ போய் குழி, உன் மேலே ஹெவியாக டிராகன் நாத்தம் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது ஹேண்ட் ஆஃப் கிங்னு ராஜாவுக்கு அடுத்த பொறுப்பில் இருக்கிறவரோட பொண்ணு, இதுக்கு பக்கத்தில் இவளோட அப்பா ஹேண்ட் ஆஃப் கிங், இன்னும் முக்கியமானவங்க ஒரு வட்டமேஜ மாநாடு போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வெள்ள முடிய பின்னிக்கிட்டு ஒருத்தர் இருக்கார். இவர் தான் முதல்ல சொன்ன பேத்தியோட புருஷன், அதாவது இவளுக்கு மாமா. இவர் ஒரு மேப்பை விரித்து இந்த கடலில் போகிற வரவங்களோட பொருளை கொள்ளையடிக்கிற கடல் கொள்ளையர்கள் அதிகம், அப்படிப்பட்ட இவங்களை பிடிச்சி துண்டு துண்டாக வெட்டி நண்டுக்கெல்லாம் ஒருத்தன் இறையாக போட்டுட்டு இருக்கான், இவன் பேர் கிராப் ஃபீடர், இவனை கொஞ்சம் நம்ம அடக்கி வைக்கணும், இல்லைன்னா ஒரு நாள் அது நமக்கே பிரச்சனை ஆகலான்னு சொல்கிறாப்ல. அதுக்கு ராஜா, விடு பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. விடாமல் திரும்ப ஏதோ பேச வர ஹேண்ட் ஆஃப் கிங் உள்ளே பூந்து, அதான் ராஜா சொல்லிட்டார்ல, விட்டுருங்கன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாரு. குளிச்சுட்டு போன்னு சொன்னதையும் கேட்காம வட்டமேஜ மாநாடு ரூம்குள்ளார நுழையிறான். அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வைன் ஊற்றி கொடுக்குறான். இந்த வேலையை வருங்கால ராணி தான் செய்யணுமானு யோசிக்கிறது எனக்கு புரியுது, யாரையும் நம்ப முடியாது, அதனால இந்த மாதிரி முக்கியமான மீட்டிங்கில் இவங்க தான் பரிமாறுவாங்களாமா. அப்புறம் இவ அப்பனும் அதே கேள்வியை கேட்குறான், உங்ககிட்ட பயங்கர நாத்தம் அடிக்குது, டிராகனில் போயிட்டு வந்தியான்னு. அப்புறம் இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுட்ருக்காரு பாருங்க, இவர் தான் ஃபினான்சியர், இவர் ராஜாவோட தம்பி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. இவர் ராஜாவோட தம்பி, தம்பினா கூட பிறந்த தம்பி இல்லாமல் வேற ஒரு அம்மாவுக்கு பிறந்தவன், அவன் பேர் டேமன். அப்படிப்பட்ட உங்கள் தம்பி என்கிட்ட அடிக்கடி நிறைய காசு வாங்குறாரு, ஆனால் எதுக்குமே கணக்காட்ட மாட்டேங்கிறாரு, பாருங்க மீட்டிங்கு கூட வரலன்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் தான் லைப்ரரி ஜோசியம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறவரு, எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு அடுத்தது மாமாவுக்கும் ஊற்ற போகிறோம், அவரோ வேணான்னு சொல்லிடுறாரு. அதாவது எதுவும் விஷத்தை எதுவும் கலந்துருவாங்களோன்னு பயப்படுறாரு, அதை பயம்னு சொல்ல முடியாது, ஜாக்கிரதையாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் இந்த மீட்டிங்கோட முக்கியமான விஷயத்தை ராஜா பேச ஆரம்பிக்கிறாரு. எப்பவுமே நாட்டோட ராஜாவுக்கு ஆண் வரிசு பிறந்தா தான் ஒரு விதமான நிகழ்ச்சி போட்டி நடத்துறது வழக்கம், ஆனால் இப்போது என் மனைவிக்கு இன்னும் 2-3 நாளில் வழி வந்துடும், ஸோ அந்த டைமில் போட்டியை வச்சுக்கலாம், அப்போ தான் அந்த போட்டியோட கடைசியில் எனக்கு மகன் பிறந்திருக்கான்னு சொல்லி நான் சாதித்ததை மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும்னு அதுக்கான வேலைகளையும் ஆரம்பிங்கன்னு சொல்கிறாரு. அத்தோட மீட்டிங்கும் முடியுது. மீட்டிங்க்கு வந்த இவளோட சித்தப்பை, அதாவது டேமன், மீட்டிங்க்கு வராமல் ஒரு சிப்பாயை விட்டு ராஜாவோட பொண்ணை கூப்பிட்டு வர சொல்கிறாரு. அந்த சிப்பாயும் போய் கூட்டிகிட்டு வர சித்தப்பனும் ராஜாவுக்கார சிம்மாசனத்தில் உக்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்து அந்த சிப்பாய் கோபப்பட்ட, இவளோ விடுங்க, எங்கள் சித்தப்பனுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம்னு சமாதானப்படுத்துகிறான். சித்தப்பன் இவளுக்கு வளேரியன் ஸ்டீலில் செஞ்ச நெக்லஸை போட்டு விடுறாரு. அதே ஸ்டீலில் செஞ்ச கத்தியும் இவர்கிட்டையும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இவளும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் வரலாறு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவளுக்கோ வரலாறு பிடிக்காது, இவள் ஃப்ரெண்டுக்கு வரலாறுனா ரொம்ப பிடிக்கும். இந்த சைட் ராஜாவுக்கு முதுகில் கத்தி கிழிச்சு செப்டிக் ஆகிருக்கு, அதுக்கு மருந்து வச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஊரில் காவல் படையில் இருக்கிற எல்லா சிப்பாயும் டேமனை வரவேற்கிறாங்க. வந்த டேமன் ஊர்காவல் படைக்கு, தளபதி நான், ஸோ தளபதியாக இருக்கும்போது ஒரு தப்பு கூட நடக்கக்கூடாது, அப்படி நடந்தால் உடனே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு கட்டளை இட்டுறாரு. ஊருக்குள்ளே புகுந்த சிப்பாய் அதே மாதிரி எல்லாத்துக்கும் தண்டனை, அவங்க செஞ்ச தப்புக்கு ஏற்ற மாதிரி கையை வெட்டுறது தலையை வெட்டுறதுன்னு பனிஷ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் ராஜாவோட காதுக்கும் போகுது. உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்கிறார். எப்போவுமே மீட்டிங்க்கு வராத சித்தப்பன் அன்னைக்கு வரான். இதுதான் சரியான நேரம்னு சொல்லி ஹேண்ட் ஆஃப் கிங் ராஜா கிட்டே போட்டு விட்டுறாரு. பெருசாக எது நடக்கும்னு பார்த்தா அப்படி எதுவும் ராஜா சொல்லாமல், இனிமே ஏதாவது பண்ணுறேன்னா சொல்லிட்டு பண்ணுன்னு வான் மட்டும் பண்ணுறாரு. அத்தோட மீட்டிங்கும் முடிஞ்சிருது. அடுத்த நாள் வெடிஞ்சது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. டோர்னமெண்ட்டை பார்க்க ராஜா, ஹேண்ட் ஆஃப் த கிங், இவளோட மாமா, அத்தை, இவங்களுக்கு பிறந்த பொண்ணு, பையன், அப்புறம் சின்ன ராணிக்கு பாதுகாப்பாக தளபதி, அப்புறம் அரச குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் இருக்காங்க. கீழே சண்டை போட சித்தப்பன், கிறிஸ்டியன் கோல்னு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர், ஹேண்ட் ஆஃப் கிங்கோட பையன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ராஜா எந்திரிச்சு போட்டி ஆரம்பிச்சு வைக்கிறாரு. போட்டி ஆரம்பிக்குது. என்ன மாதிரி போட்டினா, பெரிய கம்பு, சுமாராக அது ஒரு 8 அடிக்கு மேலே இருக்கும், அதை ஒரு கையில் பிடிச்சிட்டு குதிரையில் ஆப்போசிட்டாக வந்து மோதணும். யார் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுகிறாங்களோ அவங்க தோத்துருவாங்க.
இல்லை முடியாது நான் தோக்கலைன்னு கத்தியை எடுத்து சாகுற வரைக்கும் சண்டை போடுறதுனாலும் போடலாம். இதுதான் ரூல்ஸ். ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு மலர் வளையம் கொடுப்பாங்க. யாருன்னா மேலே உக்காந்துருக்கிற ராஜவம்சத்தை சேர்ந்த பெண்கள். அந்த பெண்கள் யாரை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அவங்க கொடுப்பாங்க. இதுவும் ரூல்ஸ். முதல் போட்டியில் பரேத்தியன் வம்சத்தை சேர்ந்தவன் ஜெயிக்கிறான். அவன் யாரை செலக்ட் பண்ணுறான்னா அத்தையை, அதாவது வெள்ள முடிக்காரனோட மனைவியை, அவளும் கொடுத்துட்றான். அடுத்த போட்டியில் கலந்துக்க சித்தப்பன் வரான். சித்தப்பன் தன்னோட யார் மோதணுங்கிறத செலக்ட் பண்ணுறான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹேண்டோட பையனை. இவனோட தங்கச்சி தான் நம்ம சின்ன ராணியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகே, மேட்ச் தொடங்குது. ரெண்டு பேரும் மோதுறாங்க. அடி அதிகமாக விழுகிறது சித்தப்பனுக்கு தான். ஆனால் யாரும் குதிரையை விட்டு கீழே விழுகலை. அதனால் திரும்பவும் கம்பை எடுத்துக்கிட்டு வேகமாக வராங்க. நேராக மோதாமல் சித்தப்பன் தில்லுமுள்ளா குதிரையோட கால் நடுவில் விட்டுடுறான். வேற என்ன, சித்தப்பன் ஜெயிச்சிட்றான். இவன் யாருக்கிட்ட மலர் வளையம் கேட்குறான்னா யாரை கீழே தள்ளுனானோ அவனோட தங்கச்சிக்கிட்ட. அவளும் கடுப்பாக வெளியே காட்டிக்காமல் ஹேண்டு ராஜாவோட காதை கடிக்கிறாரு. ராஜா உடனே அங்கிருந்து எந்திரிச்சு பிரசவம் நடக்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஜோசியம் பார்க்குற கிழவன் சொல்கிறான், ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆயிடுச்சு, அதனால ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும்னு. அதனால யாரை காப்பாற்றுறதுன்னு கேட்குறான். ராணியும் முக்கியம், குழந்தையும் முக்கியம், ஆனால் நமக்கு ஒரு ஆண் வாரிசு இருந்தால் தான் நாட்டை ரூல் பண்ணுற பொறுப்பை அடுத்தது அவனுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லி குழந்தையை காப்பாற்ற சொல்லிடுறாரு. உடனே இவனுங்க அந்த அம்மாவோட வயிற்றை கிழித்து குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க. பாவம் அவங்க துடி துடித்து இறந்து போயிடுறாங்க. என்ன தப்பு நடந்துச்சுன்னு தெரியல, குழந்தையும் இறந்தே பிறக்குது. இந்த சைட் சண்டை நடக்கிற இடத்துல கிறிஸ்டியன் கோல்ங்கிறவன் நல்லா சண்டை போட்டு ஜெயிக்கிறான். கடைசியாக கோலுக்கும் சித்தப்பனுக்கும் சண்டை நடக்குது. அதில் சித்தப்பன் குதிரையை விட்டு கீழே விழுந்துடுறான். விழுந்தவன் கத்தியை எடுத்துக்கிட்டு சண்டை போடுறான். கோலும் விடாமல் சண்டை போடுறான். கடைசியாக கோல் ஜெயிச்சிடுறான். இவன் மலர் வளையத்தை கொடுக்க யாரை செலக்ட் பண்ணுறான்னா சின்ன ராணியை, அவளும் கொடுத்துட்றான். இந்த பக்கம் ரெண்டு பேரும் இறந்துடுறாங்க. இவங்க வழக்கப்படி டிராகன் வாயில் வர தீயை வச்சு தான் இறந்தவங்களை எரிப்பாங்க. டிராகனுக்கு சிக்னல் கொடுக்கறது சின்ன ராணி தான். மனசுக்குள்ளார அப்பா மேலே இருக்கிற கோபத்தை மறைச்சிட்டு டிராகனுக்கு சிக்னல் தரா. அதுவும் தீயை கக்குது, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. உடனே சூட்டோட சூடாக அடுத்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதை பற்றினா குழந்தை இறந்ததுனால அடுத்த இளவரசர் யாருன்னு முடிவு செய்ய. இதுக்கு தகுதியானவங்க மூணு பேர், ஒன்று சித்தப்பன், இன்னொன்று சின்ன ராணி, மூணாவது மாமாவோட பையன். ராஜா கடுப்பாகி இப்போ இந்த மீட்டிங் தேவையானு கடுப்பாகி எந்திரிச்சு போயிடுறாரு. அதை தூரமாக இருந்து சித்தப்பன் ஒட்டி கேட்டுகிட்டே இருக்கான். அப்புறம் ஹேண்ட் தன்னோட பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி ராஜா சோகமாக இருக்காரு, ஸோ நீ போய் ஆறுதல் சொல்லுன்னு அனுப்பி வைக்கிறாரு. இவ்வளோ வரலாறு புக்கை கையில் எடுத்துக்கிட்டு அங்கே போகிறா. இன்னொரு பக்கம் நம்ம சித்தப்பன் தன்னோட காவல் படையில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு உல்லாச விடுதிக்கு போகிறாரு. அங்கே இவனை எல்லாரும் பேச சொல்கிறாங்க. இவனும் போதையில் ஒரு நாள் வாரிசுக்கு சியர்ஸ்னு சொல்கிறான். இது ராஜாவோட காதுக்கு போக ராஜாவும் இவனை வர சொல்லி, நீ இப்படி சொன்னது தப்பு, நான் அடுத்தது உன்னை கூப்பிட்ற வரைக்கும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அவனும் போயிடுறான். அடுத்தது என்ன, போன மீட்டிங்கில் சொன்ன மாதிரி அடுத்த ராஜா யாருன்னு முடிவு பண்ணணும். இவர் அவரோட பொண்ணை செலக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி பொண்ணை கூப்பிட்டு நிறையா விஷயத்த சொல்கிறாரு. நம்ம கடவுளுக்கு அடுத்தபடியானவங்க, நடக்க போகிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. உடனே இவன் ஏன் சித்தப்பனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான், நீ தான் இதுக்கு சரி, நீ உன் அம்மா மாதிரி ரொம்ப நல்லவன், அதுவும் இல்லாமல் டிராகனையும் ஓட்டுற, இவளும் சரின்னு ஒத்துக்கிறான். அங்கே ஒரு வழக்கம் என்னென்னா, ஏழு நாட்டிலையும் இருக்கிற எல்லா ராஜாக்களும் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு சம்மதம்னு. ஒரு வழியாக நல்லபடியாக எல்லாம் நடந்து முடிஞ்சது. கோவாம போன சித்தப்பன் இவன் வளர்த்துற ஒரு டிராகன் கிட்ட போகிறான். இவனோட காதலியும் அங்கே இருக்கா. ரெண்டு பேரும் டிராகன் மேலே ஏறி பறந்து போகிறாங்க. பறந்து போகிறாங்களா இல்லை ராணியை கொல்ல வராங்களான்னு தெரியல, அதை நம்ம அடுத்த எபிசோடில் தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலாக சின்ன ராணி பேர் ரணேரியா. இனிமேல் இவங்க பேர் சொல்லியே கூப்பிடுவோம். இவங்க ராணி ஆயிட்டாங்க. ஸோ அடுத்து இந்த பதவிக்காக யார் யார் என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு பொறுத்திருந்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.